அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு நாளைக்கு 50 கொஷின்ஸ் பார்க்குறோம். இது வந்து 2020 நடந்த டிஎன்பிஎஸ்சி 2வது கொஷின் பேப்பர். அதில் வந்து 2020 டூ பின்னு பார்த்துருப்பீங்க, செகண்ட் 50 கொஷின். ஃபஸ்ட்டு 50 கொஷினை 2A சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 2019 நம்ம 15 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா 25% ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும், இன்னொரு 25% அதே பாணியில் கொஷின் பேப்பர் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். வெற்றி பெறணும்னா, உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக மாறணும்னா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கணும், சரிங்களா. 51வது கேள்வி. எ கிராஸ் பிட்வீன் F1 ஹைப்ரிட் அண்டு ரெசீவ் பேரண்ட் இஸ் கால்டு டெஸ்ட் கிராஸ். அதாவது வந்து F1 கலப்பணத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா சோதனை கலப்பு. இந்த மாதிரி சுவாலஜி கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியலாம், ஏ ஆப்ஷன் போட்டு வந்துருங்க, மேக்ஸிமம் சரியாயிடும். பின்வருவனவற்றுள் சரியான ஜோடியை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. சரியான ஜோடியை மட்டும் பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி, அது வந்து வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இதுக்கு பயனுக்கு காரணம் பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன். வென் டிடர்ஜென்ட் இஸ் மிக்ஸ்ட் வித் வாட்டர் த டர்ட் ஃப்ரம் கிளாத் இஸ் ஈஸிலி ரிமூவ்ட். திஸ் இஸ் டியூ டு, எதனால்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் இப்படி இருக்குது, சரிங்களா. இதெல்லாம் வந்து ரிப்பீட் கொஷனுங்க. புவி ஈர்ப்பு முடுக்கம் நிலநடுக்கோட்டோடு பகுதியிலிருந்து துருவ பகுதிகளில் கூடும். புவி ஈர்ப்பின் முடுக்கம் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதியில் கூடும், இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. வாட்ஸ்அப்பால் பயன்படுத்தப்படும் இயக்கும் மென்பொருள் என்னது? ஃப்ரீ பிஎஸ்டியா சார், இது வந்து டிஃப்ரெண்ட் கொஷின். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் இன் வாட்ஸ்அப் இஸ் ஃப்ரீ பிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கொஷின் வந்து தவறத்தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. கேட், கேட் இருக்கு இல்லையா, ஆன்சர் என்னது? சுதந்திர வர்த்தகம், ஐஎம்எஃப், இந்தியன் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃப். கொடுப்பவர்களை சமநிலைப்படுத்துதல், ஐபிஆர்டி, நாடுகளுடைய அமைதியை பேணுதல், யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சுதந்திர, சாரி தவறாக படிச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தையும் படிக்கிறேன். கேட் அப்படின்னா சுதந்திர வர்த்தகம், ஐஎம்எஃப் அப்படின்னா கொடுப்புகளை சமநிலைப்படுத்தல், சரிங்களா. ஐபிஆர்டி என்பது வளர்ச்சி நிதி, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நாடுகளுடைய அமைதியை பேணுதல், சரிங்களா. அதாவது வந்து கேட் என்பது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஃப்ரீ ட்ரேட், சுதந்திர வர்த்தகம். ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்னா மேனேஜிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஐபிஆர்டி ஃபுல் ஃபார்ம், இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்த டிஎம்பிசி எக்ஸாமில் ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அமோங் நேஷன்ஸ். இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது? அக்ரிகல்ச்சர் தான். இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை வேளாண்மை. ஆனால் நிறைய பேர் என்ன போட்டிருப்பீங்க, இண்டஸ்ட்ரின்னு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா வாணிபம்னு போட்டீங்க. விச் செக்டர் ஹேஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியானா? அக்ரிகல்ச்சரில் தான். பின் வருநோற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? இது வந்து தமிழ் புக்கில் இருக்குது இல்லையா, எடகா, கோட்டா, படகா, கோரகா. ஆனால் கனவுரி மட்டும் வராது, சரிங்களா. கீழ்கண்ட வாக்கியத்தை கவனிக்க, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த 760 கிலோமீட்டர் லாங் கொங்கன் ரயில்வே பாசஸ் த்ரூ த ஃபாலோவிங் சிஸ்டம். இந்த கொங்கன் ரயில்வே இருக்கு இல்லையா, 760 கிலோமீட்டர் கொங்கன் ரயில்வே வந்து எந்த மாநிலங்களையும் கடக்கிறதுன்னு கேட்குறாங்க. எப்பவுமே ரயில்வேலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸிமம் கேபிட்டல்ஸ் தான் கேட்பாங்க, இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. கேரளாவை கடக்கிறது, கோவாவை கர்நாடகா கடக்கிறது, கோவா கடக்கிறது மற்றும் மகாராஷ்டிரா கடக்கிறது, கிட்டத்தட்ட அனைத்தும் சரி தான். இந்த மாதிரி கொஸ்டினில் மேக்ஸிமம் அனைத்தும் சரி தான் போட்டுருங்க, சரிங்களா. நெடுவரிசை ஏயில் கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகள் பாயும் நெடுவரிசையில் பீடபூமிகளை சரியாக பொருத்தணுமா சார்? மால்வா பீடபூமி, மால்வா பீடபூமி என்னது? சம்பல், சரிங்களா. சோட்டா நாக்பூர் பீடபூமி என்பது தாமோதர், சோட்டா நாக்பூர் பீடபூமி என்பது தாமோதர். மேகாலயா பீடபூமி என்பது யமுனா, மகாராஷ்டிரா பீடபூமி தாப்தி. இன்னொற்றையும் படிக்கிறேன், மால்வா பீடபூமி என்பது சம்பல், சோட்டா நாக்பூர் பீடபூமி என்பது தாமோதர், மேகாலயா பீடபூமி என்பது யமுனா, மகாராஷ்டிரா பீடபூமி என்பது தாப்தி, சரிங்களா. கீழே தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? மாறாத சமூகம். கீழே தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல், வாட் இஸ் த ஐடியாலஜி ஆஃப் ஓரியன்டல்
டெஸ்போட்டிசம் அப்படின்னா மாறாத சமூகம், சரிங்களா? விச் சொசைட்டி டிரான்ஸ்மிட்டட் இந்தியன் கல்ச்சர் டு யூரோப்? சிந்தி. அதாவது வந்து எந்த சமூகம் இந்திய பண்பாடுனே ஐரோப்பாவிற்கு பரவதற்கு வகை செய்ததுனா அப்படின்னா சிந்தியா, சிந்தியன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பௌத்தம் புகழ்வதற்கு முதன்மை காரணியாக அமைந்த கருத்து என்ன? அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினை சேர்த்து கொண்டது. பௌத்தம் புகழ்பெறுவதற்கு முதன்மை காரணம் அமைந்த கருத்து பெண்களிடம் அடித்தடி சமூகத்தினை சேர்த்து கொண்டது. குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? நம்ம சரியை மட்டும் படிக்கலாம். குப்தர்கள் நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. நாணயத்தில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவம் காணப்படுகிறது. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகத்தூன் கல்வெட்டில் காணப்படுகிறது. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது, சரிங்களா? தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம்? பஹ்ரைனின் தீவு, ஐலாண்ட் ஆஃப் பஹ்ரைன். தில்மன் ஹேஸ் காமன்லி ஐடென்டிஃபைட் வித் பஹ்ரைன் தீவு, தில்மன். லோக்பால் எனும் கூற்றை முதன் முதலில் உருவாக்கியவர் யார்? லக்ஷ்மி மால் சிங்வி. ரிப்பீட் க்வெஸ்சன், ஹூ காயின்ட் த டேர்ம் லோக்பால்? லக்ஷ்மி மால் சிங்வி. கீழ்கான எந்த சரத்தின்படி 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆர்டிகல் 45, சரிங்களா? ஆர்டிகல் 45. விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெயின்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன. பார்ட் 3 தான் அடிப்படை உரிமைகள் இருக்குது, சரிங்களா? அடிப்படை உரிமைகள் இருக்கு பார்ட் 3. அவருடைய ஆர்டிகல் எதிலிருந்து எது வரைக்கும் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? நல்ல வேறு ஆப்ஷனில் 18 நாட்கள் இல்லை, 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ், 17 நாட்கள். ஸோ இது வந்து ரிப்பீட்டாக டிஎன்பிசியில் ஒரு 10 டைம் கேட்டிருப்பாங்க சார். இந்திய அரசியலமைப்பு இட் டுக் 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 17 டேஸ் டு டிராஃப்ட் அண்ட் என்ஆக்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். பின்வருவனற்றுள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுறையால் நடத்தப்படும் விவசாயிகளின் களப்பள்ளி மூலம் ஒரு விவசாயி எத்தகைய அறிவினை பெற முடியும் அப்படின்னா ஏஎன்சியா, மண் முரம் மற்றும் பயிர் வேளாண்மை பற்றிய முறைகள் பயிற்சி, நிலவள பற்றாக்குள்ள அறிகுறியும் புரியும் அறிவு. இந்த பி ஆப்ஷன் வராது, நம்ம படித்தாவே தெரிஞ்சிடும், சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களிடையே பகிர்வுடையாகிவிட்டே எவ்வளோனா 2000 ADM ஆஃப்டர், அதாவது 2000 அப்புறம். கீழே கொடுக்கப்பட்ட ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களிடையே பகிர்வுடையதுனா 2000 அப்புறம். 10வது 5 ஆண்டு திட்ட தொடக்க காலம் என்னது? 2002 to 2007, 10வது 5 ஆண்டு திட்ட காலம். ஸோ எப்பவுமே 5 ஆண்டு திட்டத்துலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஒன்று வருஷம் கேட்பாங்க, இல்லைனா முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எந்த 5 ஆண்டு திட்டம்னு கேட்பாங்க. 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஷ் என்பதற்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னா வேவல் பிரபு. பிரபுக்கள் வந்து கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஆர்டரில் வராங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 1947 மார்ச்சில் மவுண்ட்பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றா வேவல். நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஒத்துழையாமை இயக்கம். எந்த வருஷம்? 1920. சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 22, சரிங்களா? அடுத்து சுதேச இயக்கம் வருஷம் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலியன்வாலாபாக் துயரம் 1919, சரிங்களா? நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? ஒத்துழையாமை இயக்கம் 1920, சரிங்களா? இந்தியாவின் மாகாணகர்த்தா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? ஹூவன் வாஸ் வெல்கம்டு பை த மாடரேட்ஸ் ஆஃப் மாகாணகர்த்தா ஆஃப் இந்தியா. ஆகஸ்ட் பிரகடனம் 1917, ஆகஸ்ட் பிரகடனம் 1917, சரியா? இந்தியாவின் மாகாணகர்த்தா என மிதவாதிகள் வரவேற்கப்பட்ட ஒன்று மாகாணகர்த்தா, ஆகஸ்ட் பிரகடனம் 1917, சரிங்களா? சரியான காலவரிசை கேட்குறாங்க. செகண்ட் வேலூர் கழகம் 1806, அதுக்கப்புறம் மங்கள் பாண்டேயின் கழகம், அப்புறம் மீரட் கழகம், அப்புறம் ஜான்சிராணியின் தோல்வி. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, வருஷம் மட்டும் அப்படியே கமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலாம். இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எப்பயுமே மாடரேஷன்லேயும் கேட்பாங்க, சரிங்களா? வேலூர் கழகம் 1806, அடுத்து மங்கள் பாண்டேவுடைய கழகம், ஜான்சிராணி, அடுத்து பார்த்தீங்கன்னா மீரட் கிளர்ச்சி, அப்புறம் ஜான்சிராணியின் தோல்வி, சரிங்களா? மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது அப்படின்னா திருமலை நாயக்கர். பழைய புக்குலையும் இருக்குது, புது புக்குலையும் இருக்குது. த வார் ஆஃப் நோஸ் டூக் பிளேஸ் ஜூரிங் த ரீஜன் ஆஃப் ரெயின் ஆஃப்னா மூக்கறுப்பு போர்னால் திருமலை நாயக்கர்கள். எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா மூக்கு வந்து மலை மாதிரி இருந்ததால் கட் பண்ணிட்டாங்க, நான் வச்சுக்கோங்க. மூக்கு வந்து மலை மாரி இருந்ததால் கட் பண்ணிட்டாங்க திருமலை நாயக்கர்.
பழமுள்ள காங்கிரஸ் வாதிகளில் 1937 முதல் 1939 ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் ராஜாஜி. காங்கிரஸுடைய முதல் சிஎம் யார்? ராஜாஜி தான் தமிழ்நாட்டில், சரிங்களா? காங்கிரஸுடைய முதல் சிஎம் ராஜாஜி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி கட்சி தான். எப்போ? 1920 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். 1924 ஆண்டு நடைபெற்ற வைகம் சத்தியாகிரக போராட்டத்தால் பெரியார் கைது செய்த அரசு எதுனா? திருவாங்கூர் அரசு. 1924 ஆண்டு நடைபெற்ற வைகம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எதுனா? திருவாங்கூர் அரசு, திருவாங்கூர் கவர்மெண்ட்டு. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத் வாரியில் புகுத்துறியாரு? சர்தாமஸ் மன்றோ. ஷார்ட்கட்டு சர்ன்னு ரயிலில் போகிறாங்க. சர்தாமஸ் மன்றோ சர்ன்னு ரயிலில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத் வாரியில் அறிமுகம் செய்தவர். அதேமாதிரி மூணு வரிகள் இருக்குது, நான் வச்சுக்கோங்க. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவிகள் யாவைன்னு கேட்குறாங்க. ஐம்பெருங்குழு மற்றும் எண்பேராயம். ஐம்பெருங்குழுவும் எண்பேராயம் தான் சங்ககால மன்னர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து, இது வந்து அமைச்சரவை, சரிங்களா? சபா சமிதினா குழு. அஷ்டதி கஜங்கள் யாரு? கிருஷ்ணதேவராயர். அஷ்டதி பிரதான் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டினுங்க. சேரர்களின் அடையாள மாலை என்னது? பணம்போ. பணம் சேர்த்துற வந்துச்சு, நான் ஞாபகம் வச்சுருக்கேன், சரிங்களா? அத்திப்பூ சோ, சோழர்கள் ஆச்சோ. வேப்ப மரம் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு யார் மிச்சம் இருக்கா? அவங்க மட்டும்தான். சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? அரிக்கமேடு, தற்பொழுதைய பாண்டிச்சேரி. சங்க காலத்தில் டூரிங் த சங்கம் ஏஜி, சங்க காலம், இன் விச் பிளேஸ் ரோமன் காயின்ஸ் வாஸ் மென்டெட் அப்படின்னு அரிக்கமேடு. கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா? மதுரை. கிபி 470 ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? மதுரை. தெப்பக்காடு எதற்கு புகழ்பெற்றது? யானைகள் முகாம். இது கரண்ட் பேச நினைக்கிறேன். தெப்பக்காடு இஸ் ஃபேமிலியர் ஃபார் எதுக்கு? யானைகள் முகாம். மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகள் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். சாம பார்த்துக்கோங்க. மத்திய புள்ளியியல் அமைப்பால், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. வருடாந்திர தொழில் அறிக்கை 2011-12 படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகள் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. 2012-13 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு? 11%. கரண்ட் அஃபேர்ஸ். 2012-13 ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் 11%. இதனால் 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி 11th எக்கனாமிக்ஸ் புக்கில். மக்கள் தொகை அடுத்த என்னன்னு கேட்குறாங்க. என்ன ஈஸியான கொஸ்டின்? மொத்த மக்கள் தொகை, ஏதாவது மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு, இடத்தால் வகுத்து, மொத்த மக்கள் தொகை பை இடத்தால் வகுத்தோம் அப்படின்னா டென்சிட்டி, மக்கள் இடத்தி வந்துடும், சரிங்களா? இது மேக்ஸம் போட்டு பாருங்கள், சரிங்களா? மேக்ஸிமம்லாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் 25 கொஸ்டின் கேட்டனே, குறைஞ்சபட்சம் 22 கொஸ்டின், 23 கொஸ்டின் போடணும், சரிங்களா? சப்போஸ் 3 கொஸ்டின் போடத்துலாம் 3த்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஏ ஆப்ஷனை போட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. லேப் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஜென்ரல் சயின்ஸ் டிஎன்பிசி படிக்கிறோம், ஜென்ரல் சயின்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை பல்க் கொஸ்டின் மொத்தம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா, பல்க் கொஸ்டின் 510 ரூபா. 6th-10th வரைக்கும் மொத்தம் 100 லெசன் ஃபில் இந்த பிளாங்க் சைடு இல்லை தமிழ் மீடியத்திற்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. இல்லைன்னா பேட்ச் ஜாயின் பண்ணி ரெகுலராக டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதேமாரி இது சோசியல் சயின்ஸ் பேட்ச் என்ன அப்படின்னா 6th-10th வரைக்கும் சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் 5 ரெடியாக இருக்குது, 105 லெசன். அதேமாதிரி 11th-12th பேட்ச் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, எத்திக்ஸ் 105 லெசன் இருக்கும். மொத்தமாக எல்லா பேட்ச்லேயும் வேணும் அப்படின்னா 1000 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் 1 இயருக்கு எல்லா பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.